ால் மின்சார வாரியத்திற்கு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய கூட்டமைப்பு தெரிவிக்கிறது தமிழ்நாட்டின் மின் உற்பத்திக்காக ஆண்டுக்கு இருபத்தி இரண்டு கோடி மெட்ரிக் டன் நிலக்கரி இறக்குமதி செய்யப்படுகிறது தற்போதைய நிலையில் மேற்கு வங்கம் பீகார் மாநிலங்களில் உள்ள நிலக்கரி நிறுவனங்களிடமிருந்து எழுபது சதவிகித நிலக்கரியை தமிழகம் இறக்குமதி செய்கிறது முப்பது சதவிகித நிலக்கரி இந்தோனேஷியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்து பதிமூன்று தரம் குறைந்த நிலக்கரியை அதானி நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு விற்பனை செய்ததாக புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன மின்சார வாரியம் வெளிமாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் கொள்முதல் செய்யும் நிலக்கரி இங்கு இறக்குமதியாகும்போது அது முதல் தரத்தில் தான் இருக்கிறதா என்று தரத்தை உறுதி செய்ய எந்த நடைமுறையும் இல்லை என்கிறார் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய கூட்டமைப்பை சேர்ந்த ஜெய்சங்கர் முதல் குவாலிட்டி நிலக்கரி வேண்டும் என்று தான் கோல் இண்டியா கிட்ட பல்வேறு இடங்களில் ஈவன் இன்டர்நேஷனல் லெவல்ல மலேசியாவில் போட்டு நாங்கள் வாங்கினாலும் கூட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நிலக்கரி தான் ஏன் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஷ் கண்டென்ட் அதாவது சாம்பல் கண்டென்ட் குறைவாக இருக்கும் நின்று எரியும் அதனால் மின்சார உற்பத்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும் தான் நம்ம அந்த மாதிரி கேட்கலாம் ஆனா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த நிலக்கரி சுரங்கத்தில் வெட்டி எடுக்கக்கூடிய அந்த நிலக்கரியை ஃபஸ்ட் குவாலிட்டி நிலக்கரியை வந்து நாங்கள் நேரில் போய் கெமிக்கல் டெஸ்ட் டெஸ்ட் பண்ணி இந்த நிலக்கரி தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்ன பிறகு அதே நிலக்கரி தான் இங்கு வந்து தமிழ்நாட்டில் சேருகிறதா என்று மெஷர் பண்ணக்கூடிய செக் பண்ணக்கூடிய மெக்கானிசம் நமக்கு இல்லை தரம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்தியதால் ஏற்பட்ட இழப்போடு சேர்த்து இப்போது ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக ஜெய்சங்கர் தெரிவிக்கிறார் ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி காலத்தில் நத்தன் விஸ்வநாதன் முன்திர அமைச்சராக இருந்த பொழுது மின்சார வாரியத்திற்கு எண்பதாயிரம் கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கின்ற புள்ளி விவரத்தை அவர் தகவல் அறிவுரிமை சட்டத்தின் மூலமாக வாங்கி பெற்று அவர் வந்து டிவிஎஸ்ல வழக்கு கொடுத்தார் கமிஷன்கிட்ட வழக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தார் அதுக்கு பிறகு நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுது அவர் மட்டுமல்ல மின்சார வாரியத்திலிருந்து ஓய்வு பெற்ற மின்சார வார்த்தை நலன்காக்கக்கூடிய சமூக ஆர்வலாறு கூட பொறியாளர்களும் அந்த வழக்கை தொடர்ந்துருக்கிறாங்க அப்போ அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது நாங்கள் இப்படி தரங்குறைந்த பொருளை கொண்டு வந்து வாங்கி மின்சாரத்தை உற்பத்தி செய்வதன் மூலமாக கிட்டத்தட்ட மின்சார வாரித்தேட்டிவ் லாஸ் என்ற வகையில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கு இந்த புகார் தொடர்பாக தலைமைச் செயலக அதிகாரிகளிடம் கேட்டபோது எரிசக்தி மற்றும் பொதுத்துறை அதிகாரிகள் கவனத்தில் இருப்பதாகவும் விரைவில் இது தொடர்பாக முடிவை எடுப்பார்கள் எனவும் தெரிவிக்கின்றனர் மின் வாரியத்திற்கு ஏற்கனவே ஒன்னரை லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாகவும் அதானி நிறுவனத்திடமிருந்து நிலக்கரி கொள்முதல் செய்ததில் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக ஏற்கனவே புகார் அளித்திருப்பதை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என துறை சார்ந்தவர்கள் வலியுறுத்துகின்றனர் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் ராஜ்குமார் ரோஹிணி காலேஜ் அஞ்சு கிராமம் ஜங்ஷன் கன்னியாகுமரி மெயின் ரோடு பால்குளம்